Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. நூறாவது நாள் அமைதியான குமரட்டியாபுரம், செல்வர்புரம், தெற்கு வீரவண்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலே போராடிய மக்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், கை குழந்தைகளோடு உட்கார்ந்த பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு பிறகு 22ஆம் நாள் குறித்து ஸ்டெர்லைட் முற்றுகை இடுவார்கள் என்று கருதி இந்த அரசே சொல்லி கொடுத்து அவன் ஸ்டெர்லைட்டுக்கு சுற்றி 144 தடை உத்தரவு வாங்கினான். இந்த ஸ்டெர்லைட்டுக்குத்தான் வரப்போகிறார்கள் என்று அவன் கருதிய போது மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வருகிறார்கள் என்று தெரிந்தும் கோவில்பட்டி ஜமாபந்திக்கு போய்விட்டார் கலெக்டர். இனி ஸ்டெர்லைட்டை முற்றுகையிடுவது வருவதற்கு ஒரு போராட்டத்துக்கு வருவதற்கு முன்பே அவர்களை சுட்டு பொசுக்கி ஒரு பய உணர்ச்சியை, பீதியை, கிலியை ஏற்படுத்தி ஸ்டெர்லைட் பக்கமே எவனும் வரவிடாத அளவுக்கு அவர்களை நடுநடுங்க செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை, வேதாந்தா குழுமத்தின் அதிபர் அனில் அகர்வாலினுடைய கைகூலிப்படையாக தமிழ்நாடு காவல்துறை ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் மாதிரி திட்டமிட்டு கொலை செய்கின்றவர்களாக மாறி இந்த படுகொலைகளை செய்துவிட்டார்கள். ஆனால் வரலாற்றிலே புரட்சிகளை பற்றி அறியாதவர்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் புரட்சியாக வெடிக்கும் என்பதை உணராதவர்கள், இன்றைக்கு நான் கண்கூடாக பார்த்தேன், தூத்துக்குடி மக்கள், பெண்கள், இளைஞர்கள், எந்த கட்சியும் கிடையாது, அவர்கள் இனி எவ்வளவு பட்டாளத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்த்து போரிட தயாராகிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பேரை சுடுவான் என்கிறார்கள். நாங்கள் ஆயுதங்களோடு அன்று போயிருந்தால் எத்தனை போலீஸ்காரன் உயிரோடு இருந்திருப்பான் என்று கேட்கிறார்கள். கேட்கிறார்கள் ஆயுதங்களோடு போனால் எத்தனை பேர் தப்பியிருப்பான். அந்த அவர்களுடைய கோபாவேசத்தை கண்டு என் மனதிற்குள் ஒரு நிகழ்ச்சி, நான் சரித்திரத்திலே தான் படித்தேன், 65 பார்த்தேன், இந்த தமிழினம் உறக்கத்தில் இருக்கிறதா, விழிக்கவில்லையா என்று நான் கவலைப்பட்டதெல்லாம் போய் இந்த தமிழினம் தன்னுடைய மரபிலே வந்த அந்த வீர உணர்ச்சியோடு பொங்கி எழுந்துவிட்டதே என்று நான் நினைத்தேன். அனில் அகர்வால், யூ ஆர் அன் இன்டர்நேஷனல் ஃப்ராட், யூ ஹவ் பீன் பிளாக்லிஸ்டட் இன் சோ மெனி கண்ட்ரீஸ், உனக்கு சொல்லுகிறேன், என்னை சந்திப்பதற்கு அட்டர்னி ஜெனரலை அனுப்பினாய் தாயகத்துக்கு, ஒரு நிமிடம் அவனை சந்திக்க மாட்டேன் என்றேன், கோர்ட்டில் அவனை சந்திக்கொள்ளுகிறேன் என்று சொன்னேன். நீ ஒரிசாவிலும் ஜார்க்கண்டிலும் உள்ள பழங்குடி மக்களை வேட்டையாடுகிற விதத்திலே நீ நடத்திய கொடுமைகளினால்தான் அவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். உனக்கு சொல்லுகிறேன், நீ என்ன திமிரில் நான் ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் ஓட்டுவேன் என்று சொல்லுகிறாய்? மோடியின் தைரியமா, அல்லது நீதிமன்றத்திலே போன முறை நீதியை நீ விலைக்கு வாங்கிவிட்டாயா? எனக்கு தெரியாது, தீர்ப்பு வந்தபோது அப்படியே நீ நீதியை விலைக்கு வாங்கிவிட்டாயா? சுப்ரீம் கோர்ட்டில் அரசு இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, ஆலையை நடத்துவேன் என்கிறாய், எங்கள் பூமி அடாது, எங்கள் மண் அடாது, எப்படி நடத்துவாய்? இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த அரசு ஒரு கபட நாடகத்தை நடத்துகிறது, நீ கோர்ட்டுக்கு போ, கோர்ட்ல நீ ஆர்டர் வாங்கிக்கலாம், ஹைகோர்ட் இருக்கு, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், அந்த மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாநகர் மட்டுமல்ல, தெற்கு சீமையே கோபத்தில் இருக்கிறது, தூத்துக்குடி மாவட்டமே இருக்கிறது. பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து முதலில் வீரவாள் தீட்டியவர்கள் பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டத்துக்காரர்கள், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம், இந்தியாவிலேயே இந்த தெற்கு சீமை தான், இங்கேதான் தீரன் சின்னமலை, இங்குதான் ஒண்டி வீரன், இங்குதான் சுந்தரலிங்கம், இங்குதான் பகதூர் வெள்ளையத்தேவன், இங்குதான் மாமன்னன் போலித்தேவன், இங்குதான் வீரபாண்டிய கட்டபொம்மன், இங்குதான் ஊமத்துறை, இங்கேதான் பட்டிப்பகடை, இங்கேதான் மருதுபாண்டியர்கள், இங்கேதான் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் ராணுவத்தை தோற்கடித்த வீரநாச்சியார்,
வேலுநாச்சியார், வீரத்தாய் வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள். இங்கேதான் வீரன் அழகுமுத்தக்கோன். இந்தியாவிலேயே கிடையாது. அந்த ரத்தம் படிந்த நிலம் எங்கள் தமிழர் நிலம். அந்த உணர்ச்சி எங்களிடம் இருக்கிறது. நீ திரும்ப ஆலை நடத்த வேண்டும் என்று நினைத்தால், நீ சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கினாலும் சரி, ஆலை நீ நடத்த முடியாது. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களின் சகோதரர்களை அவர்களிடமும் கலந்து பேசி வருவோம். லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு வருவோம். உன் பட்டாளத்தை கொண்டு வா என்று வருவோம். சுடு, எத்தனை பேரை சுடுவாய்? ஆலை நடக்காது, ஆலை நடக்க விட மாட்டோம். அடுத்ததையும் சொல்லுகிறேன், நீட்டினோ தடை உத்தரவு இருக்கிறது, 3 வருடமாக வாங்கி வைத்திருக்கிறேன். நீ ஒருவேளை கோர்ட்டிலே அந்த உத்தரவை நீ உடைக்கலாம். ஆனால் 12 நாட்கள் கம்பம் பள்ளத்தாக்கிலே ஊர் ஊராக போறேன். அது தூத்துக்குடியை போலவே தீப்பிடிக்கிற பகுதி. முன்பு போன போது இப்ப இந்த உணர்ச்சி இல்லை. மேகாபட்கரை அழைச்சு கொண்டு போகும்போது, இம்முறை போகும்போது அவ்வளவு ஆவேசமாக மக்கள் ஊருக்கு ஊர் வருகிறார்கள். தேனி மாவட்டம் முழுவதிலும் நியூட்ரினோவை நீ தொடங்க நினைத்தால், மீண்டும் சொல்லுகிறேன், இதே போல ஒரு களம் அங்கு வரும். 10 லட்சம் பேர் திரளுவார்கள். நியூட்ரினோவை நீ நடத்த முடியாது. மத்திய சர்க்கார் இந்த உறுதியோடு தீயின் நாக்குகளை தெளிவி மரணத்தை முத்தமிட்ட இந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதோடு உயிரோடு இருந்து போராடுவோம். திலீபங்களாக, எப்படிப்பட்ட திலீபங்களாக? தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிற திலீபங்களாக அல்ல. நம்மை, நம் நிலத்தை, நம் வாழ்வாதாரத்தை, சுற்றுச்சூழலை, காவிரி உரிமையை அழிக்க முனைகிற சக்திகளை அடியோடு வீழ்த்துகின்ற உறுதியோடு நாங்கள் அடுத்தடுத்த களங்களுக்கு வருவோம். அரசியல் எந்த நோக்கமும் இல்லை. எனக்கு மன நிறைவோடு இருக்கிறேன் சகோதரனே. அரசியல் தோல்விகளை தோல்வியெல்லாம் எனக்கு தோல்வியே கிடையாது. நான் போராடி, எனக்கு தோல்வியே கிடையாது. நான் போராடி கொண்டே இருப்பேன். என் இறுதி மூச்சு அடங்குகிற வரை, என் தாயகம் தமிழகத்துக்காக, தமிழ் ஈழத்துக்காக என் இறுதி மூச்சு அடங்குகிற வரை தன்னலமில்லாமல் ஊழியம் செய்வேன். இது சத்தியம், இது வணக்கம்.